மனுஷனாக பிறந்தா சாதிக்கணும், இல்லைனா பிறந்ததே வேஸ்ட். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எதை வேணும்னாலும் இழக்கலாம், ஆனால் தைரியத்தையும் தன்மானத்தையும் இழந்துட்டா எல்லாத்தையும் இழந்துட வேண்டியதுதான். ஒரு குடும்பத்தில் 4 ஆம்பளை பசங்க இருந்தால் அந்த வம்சம் வளராது. அதே அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு வாழ வந்தால் அந்த வம்சம் வளரும். அதே அந்த ஒரு பொண்ணு நினச்சா அந்த குடும்பத்தை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். 5 அறிவு படைத்த மிருகம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு, பசி ஒன்றை தவிர. ஆனால் 6 அறிவு படைத்த நாம போட்டி பொறாமல் பேராசை, இப்படி எதுக்கும் ஆசைப்பட்டு கோர்ட்டு கேஸு ஜெயில் ஹாஸ்பிட்டல்னு தானும் கஷ்டப்பட்டு தன்னை நம்பி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தி வாழ்றோம். இந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு இந்த படம் ஒரு பாடம். டிரைவர் சார், அர்ஜென்ட்டாக யூரின் வருது, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். வண்டியெல்லாம் இங்கே நிறுத்த முடியாதுப்பா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு, பைபாஸ்க்காக போயிடலாம். வண்டி நிறுத்துங்க சார், முடியல சார். நமக்கு சாப்பிட கூட வழி இல்லை, ஆனால் இவனுக்கு ஓசியில் எப்படி திங்குறானு பார். நாம பட்னியாக தான் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கு. இந்த பக்கமா யோ, பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு, போயா அங்கே போறா, இங்க போயா, யோ உன்னை இந்த போயா முடியா. வண்டி 20 நிமிஷம் நிக்கலாம், சாப்பிடுவாங்க வெளில. அரை மணி நேரமா யூரின் வருதுன்னு அந்த பையன் கஞ்சி நானே நிப்பாட்டினாங்களா? இவங்க சுயநலத்தையாக நம்ம சுதந்திரத்தை விட்டு கொடுக்கணுமா? நாங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு கடைக்கு மேலே இல்லை. நாங்கள் 50 பேர்கிட்ட சாப்பிட்ணும், அதனால கொஞ்சம் தள்ளி போய் டவுனில் போய் நிப்பாட்டு. ஒருத்தர் இறங்கக்கூடாது. ஆளை விட்டுங்கிற சாமி. ஏய், வண்டி ஊருக்கு போய் சேரணுமா தேவையில்லையா? என்ன வண்டியா? ஏய், என்ன பொம்பளை மாதிரி உள்ள உட்காந்து பேசுற? ஆம்பளை இருந்தால் வெளில யாருக்கிட்ட பேசு? என்னடா குரல் கொடுக்கற? ஹலோ. ஆ, அப்படியா? சரி, நானே வரேன்.
சார். என்னம்மா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? என்ன சொல்லுங்க. நாப்கின். ம். பேக பாத்துக்கோங்க, நான் வாங்கிட்டு வரேன். ம். சிஸ்டர், பாண்டிசன் கொடுங்க. என்ன சைஸ்? சாரி சிஸ்டர். சிஸ்டர், எவ்வளோ ஆச்சு? 40 ரூபா. தேங்க்ஸ். ம். மேடம் சொல்லுங்க. நாப்கின் ஒன்று கொடுங்க. தேங்க்ஸ். பே பண்ணுங்க. தேங்க்ஸ். இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இன்னும் அன்பனை வரல. அன்பனை வந்ததும் கடையை ஓபன் பண்ணிடலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, இதோ வந்துடுறேன். உட்காருங்க. என்ன பாரு, காசு கொடுப்பான்னு பார்த்தா காலில் விழுந்துட்டாரு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு காலில் விழுந்துட்டாரு, என்ன செய்ய போறாரு தெரியல. என்ன காலில் விழுவதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு போயிட்டா கூட 7 லட்சம் ரூபா போட்டு ஆரம்பித்த இந்த கடையை இழுத்து மூட்டு நான் போக வேண்டியதுதான். அதனால தான் உங்களை கும்பிடுறேன். சாமி, கதா தெய்வங்களா, எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்கப்பா. நீங்கள் தான்ப்பா என் குலதெய்வம். என்னை டேபிள் தொடங்கி விட்றாதீங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். வணக்கம். என்ன வாங்கண, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க. வணக்கண்ணே. ஹரிதாசு, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா சம்பாரிச்சு நிறைய எல்லாருக்கும் செய்ய. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆமாமா, கேளுங்க. நீங்களும் எனக்கே அந்த காலத்துல 100 பவுன் நகை எங்க அப்பா செஞ்சாங்க. என் பையனை நான் கலெக்டர் படிக்க வச்சிருக்கேன். 100 பவுன் என்ன 100 பவுன், 200, 300 கூட கேப்பேன். அதுக்கு மேல கூட கேப்பேன். என் தங்கத்துக்கு அதை இதுன்னு வாங்கிட மாட்டேனா? அப்படியே என்ன கேப்பேன்? யானையை கூட சீர்வரிசையா கேட்கலாம். என் பையன் ராஜா ஹோட்டல்ல இருக்கான். அப்படி எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்து வச்சிருக்கேன். படிப்பு வேற கலெக்டர் இல்ல. இது என்ன தங்கம்? கட்டி கட்டியே தங்க தள்ளிட்டு வர பொண்ணாதான் பாப்பனே தவிர லேசில பாக்க மாட்டேன். பாத்துட்டே இருங்க. இந்த ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் எப்படி விருந்து வைக்கிறேன்னு நீங்களே பாப்பீங்க. நீங்க ஒன்னா பாருங்கம்மா, எப்படிப்பட்ட சம்மதத்தை கொண்டு வர போறேன்னு. என் மவ வந்துட்டான். அக்கா அக்கா, நீங்க போயிட்டு சாயந்தரம் வாங்க. மீதி அப்புறம் சொல்றேன். மீதி நீயே வச்சுக்கப்பா. சரிங்க. அப்படியே இருப்பா. இந்த 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அது ஒண்ணும் இல்லப்பா, ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லாம் படுற மாதிரி நான் வேற பெருமையா பேசி வச்சிருக்கேன். அதுக்குதான் இந்த ஆராத்தி. யார் கண்ணும் மேல படக்கூடாது. உள்ள போயிட்டு. மவனே, ஐயோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்டேன்? சாப்பிடவே மாட்டியா? சாப்பிடமா? எங்க சாப்பிட்ட மாதிரியே தெரியலையாப்பா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கப்பா. அப்பா எங்கம்மா காணும்? ஐயோ, அவர் கிடக்குறாரு. எங்கயாவது ஊர் பஞ்சாயத்துல வெட்டியா சுத்திட்டு இருப்பாரு. நீ போய் குளிச்சிட்டு வா, நாம சாப்பிடலாம். சரிமா, சீக்கிரம் பா. மச்சான், காலில இருந்து பஸ் ஸ்டாண்ட் அது இதுன்னு தேடிட்டு இருக்க. என்னதான்டா பிரச்சனை சொல்லண்டா. டேய் மச்சான், இங்க தானடா அவள பார்த்தேன். யாரடா பார்த்த? டேய், நேத்து என்கிட்ட ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டான்னு சொன்னல்லடா. சொன்னியா? எப்படா சொன்ன? விருப்பத்தாத? நேத்து சொன்னல்லடா. சொல்லவே இல்லடா. இங்க எப்படா சொன்ன? டேய், நேத்து சொன்னடா.
டேய் என்னடா நடக்குதுங்க காலையில இருந்து ஏளா என்ன வண்டில இப்படி வச்சு சுத்திட்டு இருக்க டேய் கடுப்பேத்ததனே நீ சைடு அடிக்குறது நான் தான் மாட்டனடா நீ வேற வெறுப்பேத்ததனே ஆல்ரெடி அவள காணும் நானே காண்ட்ல சுத்திட்டு இருக்கேன் டேய் கடத்தெருவு ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருந்தாலும் அவள பார்த்து கண்டுபிடிச்சாகணும்டா போடா ப்ளீஸ் வாங்கடா தல எழுத்துடா முழிச்ச முகமே சரியில்ல டேய் 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 நில்றா என்னடா பண்ற காலையில இருந்து என்ன பீர்ல குளிப்பாடுறன்னு சொல்லிட்டு இப்படி வேர்வுல குளிப்பாட்றியடா அண்ணே யானை தேடிட்டு இருக்கனே பார்த்த உடனே பீர் என்னனே நீ கேக்குறது எல்லாம் வாங்கி தரனே என்னடா பண்ற ப்ளீஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதாடா நீங்க இங்கே இருங்க அவ இருக்கலன்னு பாத்து வந்துறேன் இங்கே இருங்க ஏதோ பண்ற போடா இங்கேயும் இல்லையே சே காலேஜ் படிச்சோம் ஐஏஎஸ் படிச்சோம் உருத்தி கூட இந்த அளவுக்கு நம்மள பண்ணதே இல்லையே சா பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாலே தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸை வேற காலையில இருந்து அலக்கழிக்க வச்சிட்டோம் இன்னைக்கு யூனிக்குள்ள அவளை எப்படி பார்க்காம விடக்கூடாது கொடுமடா வீருக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நம்ம கதையும் அதே தான்டா நீங்களும் அப்படிதானா மச்சா வால் கடச்சாளா சாரி மச்சி அவ இங்க இல்ல கோச்சிக்காதடா இன்னொரு முறை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தலாம்டா ப்ளீஸ் னே உன் தொல்ல தாங்க இல்லடா என்னடா நீ நீங்க இங்கே இருங்க நான் வந்துறேன் டேய் பஸ்ல இன்னுமாடா தேடிட்டு இருக்க இன்னதாண்டா நடக்குது பஸ் ஃபுல்லா பார்த்துட்டேன் அவள காணும்டா ஹாய் விஷ்ணு வாடா ஆடா என்னடா பாய் மச்சான் ஏய் வந்துட்டோம் ஏய் வா நிக்கலாம் பாரா வண்டி எடுத்துடுடா ஒரு பொண்ணு பார்த்தேன் அவளை தேடிதான் இந்த ஊர் பூரா சுத்திட்டு இருக்கோம் யாராவது பாத்தியா இல்லையா எப்படி என்னை கண்டுபிடிச்சிருவேன் அது கேட்டு உள்ளம்
தினம் காட்டு கூச்சல் போடும் உன்னை காணும் காலம் மனம் கச்சை கட்டி ஆடும் சட்டென்று ஒரு வார்த்தை சொன்னாயே சில்லின்று என் கண்ணில் சேர்ந்தாயே வாரி வாரி தானே உன்னை காண இயங்கினேனே தாரை வார்த்து என்னை தந்திடத்தானே உன்னை நானும் தாங்கினேனே உந்தன் துணிச்சல் கண்டு நான் கொஞ்சம் இரண்டு போனேன் உந்தன் அன்பை கண்டு நான் கொஞ்சம் வறண்டு போனேன் இங்க மருதமலையும் மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் மனுஷன் ஐயா வணக்கம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது நீங்க கொடுத்த மனுவை கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேயா ஆமாமா இன்னைக்கு சிஎம்ஐ பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா முடிச்சிருவாருயா பண்ணிடுவாரு இன்னும் மிஞ்சி போனா ஒரு 1 week இல்ல 10 days உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நன்றி உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் பொன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உங்க கடையோட லைசன்ஸ் காட்டுங்க யாரு இந்த மாவட்டத்தோட சப் கலெக்டர் காட்டுங்க
வயசானவங்க வந்து டாக்டர் சீட் இல்லாம மருந்து கேட்டா குடுக்கறதோ எக்ஸ்பிரியான மருந்து விக்கிறது குறிப்பா போலி மருந்து விக்கிறது இந்த மாதிரி செயல்கள் நீங்க ஈடுபட்டா கண்டிப்பா உங்க கடை மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் சரி சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நடக்கும் போது பாப்பேன் டேய் பசங்களா இங்க வாங்கடா என்னடா அந்த சப் கலெக்டர் இங்க வந்ததில இருந்து பெரிய டார்ச்சரா இருக்கு நம்ம கடையில எக்ஸ்பிரியான மாத்திரைகளை விற்க கூடாதுங்கறான் பில் இல்லாம மாத்திரை விற்க கூடாதுங்கறான் டாக்டர் சீட் இல்லாம மாத்திரை கொடுக்க கூடாதுங்கறான் நீங்க என்ன பண்றீங்க நம்ம பசங்கள ஆச்சிட்டு போய் அப்பனும் அவனும் இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க போய் ஒரு காட் காட்டிட்டு வாங்கடா சொல்றதனே மேட்டர் கச்சிதமா முடிச்சறேன் அண்ணன் சொன்னத கேடிக்கலடா மேட்டர் காது காது வெச்ச மாதிரி முடிக்கிறேன் ஹலோ யார் டெப்டி கலெக்டரா ஆமாங்க டெப்டி கலெக்டர் தான் பேசுறேன் இருக்கணுமா வேணாமா ஹலோ இந்த மாதிரி போன்ல மிரட்டிறது ஆளை வச்சு மிரட்டிறது இதெல்லாம் ஏன் கிட்ட வேணாம் என்னடா பண்ணுவ நான் கான்வென்ட்ல படிச்சிட்டு கலெக்டரானவன் கிடையாது கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிட்டு கலெக்டரானவன் நீங்க மெடிக்கல் ஷாப்ல ரேட் வந்தேவே மருந்துங்கிறது மனுஷ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்யா அதல நான் எந்த காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நீ உன்னோட டீடைல்ஸ் ஒழுங்கா வெச்சிருந்தா நான் ஏன் ஓங்கிட்ட வரப் போறேன் என்னது ட்ரான்ஸ்ஃபர் தானா பண்ணிக்கோ நீ எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நான் அந்த ஊருக்கு போய் இதே தான் பண்ணுவேன் நாளைக்கு பாரு வையப்பன நீங்கே நில்லு மண்ணே தெரியல ஒண்ணு தெரியும் போது ஐயா கல்யாணம் நடந்த மாதிரிதான் இது என்ன இருக்கு தெரியல ரோட்ட புடிச்சு இது வேற ஐயா சுத்தமா தெரியல எப்படி
யார் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா போறோம். வாங்க தம்பி, வாங்க 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 தம்பி, வாங்க வாங்க வாங்க. என்ன தாங்கிட்டே நினைக்கிறீங்க, நம்ம வீட்டுல உள்ள வாங்க வாங்க வாங்க. நல்ல சகனம் வாங்க. என் கதை தெரிஞ்சா தெரியும் போது. வாங்க மாப்பிள்ள வாங்க. உனக்கு யாரு சொல்லடி அவனுக்கு நான் போடணும். தஞ்சாவூர்ல புரக ராஜா ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல. சரி, தஞ்சாவூர்ல பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு சொன்னான். எனக்கு நீதான் ஏற்கனவே வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கிய. இன்னும் ஒண்ணு வந்தா முடிஞ்சு போச்சு. எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் சுத்தமா காத்துல பறக்க விட்டுருவேன். நம்ம விஷனுக்கு தான் பொண்ணு பேசிருக்கேன். எங்க பொண்ணு வீடு நல்ல பெரிய இடமாங்க. சூப்பர் இடம்டி. நல்லா 200-300 பவுன் நகை போடுவாங்களா? பெரிய ட்ரம் ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ட்ரம்முல ஒன்ன உட்கார வச்சு நல்லா உருட்டு உருட்டு உருட்டிட்டு வெளியே இறக்கிட்டு அப்புறம் நிறைய வச்சு கொடுப்பாங்க. ஆமா, விஷயத்த சொல்லுங்க. சரி விஷ்ணு, எங்க வெளியே போயிருக்கான்? இப்ப வந்துருவான். வந்தோடனே அவன்கிட்ட சொல்லு நான் பொண்ணு பாத்துருக்கேன்னு. ஏன் பேச மாட்டீங்க? அவனை கஷ்டப்பட்டு பெத்தது நானு. ஏய், அவனை பெத்தா மட்டும் போதாது, அவனை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நானு. பெருசா பேச வந்துட்டான். முடி வச்சிருக்க? ஆமாப்பா, நானே வெட்டும்னு நினைச்சேன். நாளைக்கு வெட்டிடுப்பா. சரி, தஞ்சாவூர்ல நல்லா படிச்ச பொண்ணு ஒண்ணு இருக்குன்னு உரோக ராஜா சொன்னா. சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சலான்னு அம்மா சொன்னேன். அம்மா ஒன்னிட்ட கேட்க சொன்னான். இந்த வாரத்தில் போய் பார்த்து வந்துருமா? எனக்கு எதுக்குப்பா இப்போ கல்யாணம்? இல்லைப்பா, உனக்கும் காலங்காலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் கடமை தானே. வீட்டில் உன் அம்மா தொல்லை தாங்க முடியல. எப்போ பாரு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் எனக்காக இல்லாட்டினாலும் உங்கள் அம்மாவுக்காக வந்து பொண்ணை பாரு. பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லுவோம், பிடிக்கலாம் விட்டுருவோம். இதில் என்ன கவலைப்படாம வா. ம், ஓகேப்பா. நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. ம், சரி. காலையில இருந்து தலைக்கு டை அடிச்சது மீசை நறுக்கிறதுல இதுக்குதானா? இவர் என்னமா மாப்பிள்ள கணக்க
எங்க போயிட்டு இருக்காரு? ம்ம் வாயா வா, வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். முதல்ல டைய கண்டுபிடிச்சணும், உதைக்கணும். லட்சுமி, 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 ஏண்டி லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டே இருக்க, காதுல வாங்காத மாதிரி இருக்கிற நீனு? எனக்கு கல்யாணம்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாமா. வந்து காபி மட்டும் கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் அப்புறம், புரியுதா? சொன்ன கேளு, பேருக்கு மட்டும் வா. சந்தோஷமா முகத்தை வச்சுக்கிட்டு காப்பியை குடி கொடுத்துட்டு வா. பொறுமையா போம்மா. பொண்ணு நல்லா இருக்குல்ல கடவுளே, நல்லபடியா இந்த சம்பந்தம் அமையணும். தம்பி காப்பி எடுத்துக்கப்பா. மாப்பிள வெக்கமா, நல்ல வசதி இருக்கு. இதே மாதிரி பொண்ண நல்லா பாத்துக்கப்பா. நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு, அக்களுக்கு குழந்தை பிறக்க 15 வருஷம் லேட் ஆயிடுச்சு, அதனால வேற இடத்துல கட்டிக்கிட்டேன். உங்க அதிர்ஷ்டம் லட்சுமி. வாழ்க்கையும் பொன்வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே என்றும் சந்தோஷம். மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, முறைப்படி நான் என்ன செய்யணுமோ செஞ்சிருக்கேன். இல்ல இல்ல, நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். பொண்ண கட்டின புடவையோட அமிச்சா போதும். நீ சொன்னா சரிப்பா. எறி எறி முன்னாடி கல்யாணமே வேண்டாம் சொன்னா, இப்ப ஆட்ட ஆட்டத்தை பாரு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. என்னடா மாத்தாண்டா மோலதளம்லாம் வச்சிருக்கேன், அமக்கல படுத்துற மாதிரி ஒரு பாட்டு பாடி விடேன். இங்கே எனக்கு பாடலாம் தெரியாது, வாய்க்க வரப்புன்னா நல்லா வெட்டுவேன். நீங்க தான் பாட்டுல மன்னனாச்சே, சகலம் போல ஒரு பாட்டு எடுத்து விடுங்க, நான் பக்குவத்தியமா இருக்கேன். ஏண்டா நீ தானே பொண்ணுக்கு தாய்மாம, நீ போனாதான் நல்லா இருக்கும். நீங்களும் பொண்ணுக்கு ஒரு வகையில தாய்மாமா தானே. வாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருப்போம். ஓ, ரூட்டை எப்படி கொண்டு வண்டியா? ஜாலியா இருப்போம். சரி வா, நான் தான் பண்ணணும் இருக்கு வா. ரெண்டு ரக்கை முளைத்து என் உள்ளம் பறக்கும்.
நிற்க துடித்து பாதம் துள்ளும் அழகே, நீ தொட்டு விளையாட அந்த வானம் வேணுமே. தங்கம் வேத வேதச்சு தளிரா முளைச்சதடி தாலேலோ தங்கமணியே, தும்ப புத்திருக்கு தூவானம் போட்டிருக்கு துளி கட்டு தென்ற காற்றே. சின்ன விழியே நீ பாடும் தாலாட்டில் தமிழ் கூட தூங்கும். கூவி செல்லும் பிள்ளை ரயிலே, சில்லு கோட்டில் வம்பிழுக்கும் குறும்பே, அள்ளி குளம் நடுவில் அழகான தாமரை பூ தண்ணீரில் தாளம் விட்டு பாடுதே. ஆடும் பொம்மை ஒன்றை தோழி பட்ட சோறு அது பாலூரும் மூற்று மடி மீது நீ தூங்கவா. தங்கம் வெத வெதச்சு தளிரா முளைச்சதடி தாலேலு தங்கமணியே, தும்ப பூத்திருக்கு தூவான போட்டிருக்கு துளி கட்டு தென்றல் காற்றே. கோலமிடும் கையில் ஒரு வாசம் கோலமிடும் இன்று, நீ புத்த நேரத்தில் மண் வாசம் வீசும். தாவி செல்லும் துள்ளல் நடையில் இன்று நாணம் பாட்டி சைக்கும் கொலுசாய், முத்து பந்தல் இட்டு சொந்தம் எல்லாம் வந்து அன்பை அள்ளி அச்சதை தூவும். அன்னை தந்தை மாமன் கண்ணீர் சிந்தி வாழ்த்த வீடு விட்டு வெள்ளி நிலம் போகும். ஒரு வீட்டில் பிள்ளையே மறு வீட்டில் அன்னை, பெண்மை எங்கும் மொழி வீசுமே. தங்கம் வெத வெதச்சு தளிரா முளைச்சதடி தாலேலு தங்கமணியே, தும்ப பூத்திருக்கு தூவான போட்டிருக்கு துளி கட்டு தென்றல் காற்றே. நித்து நித்து நித்தியா, எங்க போனா? விஸ்வநாதபுரம் போனோம். 50 ரூபா ஆகும். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லையா? நேத்து நேத்து என்னதான் பண்றான்? சரி வெயிட் பண்ணி பாப்போமே. ஏற்கனவே ஒரு குரூப் நம்மள ஆட்டையை போட்டுச்சு, இவன்கிட்ட காசை வசூல் பண்ணாம ஓடவே கூடாது. ஏய் கட்டைய வச்சுட்டு இங்க என்னடா சுத்திட்டு இருக்க? சவாரி வந்தா காசு கொடுக்கல. ஏய் அவன் பழைய ரவுடி கரியாளன்டா, ஆளை பாரு அடிக்கிறனே, ஓடி போடா. ஓ போ, அவனே ஒரு 7.5, அவன் அடிக்க இவன் கட்டிட்டு வந்திருக்கான். என்னப்பா எல்லாம் கூட்டமா இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்
என்ன கால்தாச நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன விசேஷம்? வச்சா நல்லா இருப்போம். வாங்க வீட்டுல சொன்னாங்க நீங்க வந்து உட்கார்ந்து வாங்க. அப்புறம் என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன துறை எதுக்கு வர சொன்ன? இந்த வாழை பயிர் வாடி போறதால மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லை, முக்கியமா கரண்ட் இல்லாததுனால நெற்பயிரும் காஞ்சி போச்சு, மக்களோட வயிறும் காஞ்சி போச்சுன்னு ரொம்ப சிரமமா இருக்கு. உங்களோட பையன் டெப்டி கலெக்டரா இருக்கிறதால நீங்க நம்ம ஊருக்காரங்கிறதால இந்த தமிழ்நாடு அரசு வழங்குற நிவாரண நிதியை நம்ம ஊருக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்குன்னு உங்க பையன்கிட்ட எடுத்து சொல்லுங்க. அப்புறம் நீங்களும் நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க தான், நம்ம கிராமத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பார்த்து பாருங்க. உங்க கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டுலதான் மழையே இல்லையே, எல்லாம் காஞ்சி வறண்டு போச்சே, நம்ம ஏன் தமிழக அரசே குறை சொல்லிட்டு இருக்கணும்? இனிமே மழை பெய்யணும் வேண்டி வேலை செய்யுங்களேன். என்ன பரிந்துரை செய்யணுமோ செய்ய சொல்றேன். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிதியா இருந்தாலும் கொடுத்தாதான் மாநில அரசால செய்ய முடியும். இத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையோட சீற்றத்தை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு அவங்க வேலையை பாருங்க. நான் ரொம்ப லக்கி தெரியுமா? நான் விரும்பின படிப்பையும் படிச்சிட்டேன், நான் மனசார விரும்பின ஒன்னையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அப்படி இல்ல காலேஜ் படிக்கும் போது லவ் பண்றாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போது கூட சரி, ஏன் ஐஏஎஸ் படிக்கும் போது கூட சரி, எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்ல. படிப்பு 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 அப்படியே வாழ்க்கை ஓடிடுச்சு. என்னைக்கு நான் உன்ன முதல் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே நீ தான் நீ மனைவி நீ மனசுல பிக்ஸ் பண்ணிட்ட தெரியுமா? எல்லாரும் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனா அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு உன காதலிக்க போறேன். ஏய் எதுக்கு சிரிக்கிறப்போ? எனக்கும் அப்படிதாங்க. என்னைக்கு உங்களை முத முத பார்த்தனோ அன்னைக்கே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னையில இருந்து எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்ல. ஆனா இன்னைக்கு எந்த பொண்ணுக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். தஞ்சாவூர் பொம்மை போல நீயும் தோன்றினாய், நெஞ்சுக்குள்ளே அன்பை வைத்து என்னை தாங்கினாய், காவிரியில் அலையை போல கண்ணில் ஆடினாய், கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை தேடினாய், உறவுகள் தாண்டினாய் உயிர் வரை தீண்டினாய், என்றும் இனி எனக்கு யாருமாகினாய், தஞ்சாவூர் பொம்மை போல நீயும் தோன்றினாய், நெஞ்சுக்குள்ளே அன்பை வைத்து என்னை தாங்கினாய். தமிழ் மாத மகிமையேவும் வருகையின் பிறகுதானே எனக்கு தெரிந்தது, எனக்கு புரிந்தது ஆவணி கண் காட்சி புரட்டாசி அம்மாசி பொங்கல் என்றும் நினைவு இனித்திடும், மாசியும் பங்குனியும் நம்மை வாழ்த்திடும், தஞ்சாவூர் பொம்மை போல நீயும் தோன்றினாய், நெஞ்சுக்குள்ளே அன்பை வைத்து என்னை தாங்கினாய்.
குறையும் சமயமே புது உயிர் ஒன்று இங்கு உதயமாகுமே. தஞ்சாவூரு பொம்மை போல நீயும் தோன்றினாய், நெஞ்சுக்குள்ளே அன்பை வைத்து என்னை தாங்கினாய். காவிரியில் அலையை போல கண்ணில் ஆடினாய், கண்ணிமைக்கும் நேரம் போடு என்னை தேடினாய். உறவுகள் தாண்டினாய், உயிர் வரை தீண்டினாய், என்றும் இனி எனக்கு நீ யாதுமாகினாய். தஞ்சாவூரு பொம்மை போல நீயும் தோன்றினாய், நெஞ்சுக்குள்ளே அன்பை வைத்து என்னை தாங்கினாய். இப்போ ஓகேவா மேடம்? லக்ஷ்மி இங்க இருக்கியா? வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். ஏய் லக்ஷ்மி, நான் கூப்பிடுறது கேக்குதா? ஏய் என்னாச்சு, என்ன ஜுரமா? கேக்குறேன்லப்பா. ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஏன் லட்சுமிய பத்தி எனக்கு தெரியாதா? என்ன ஊருக்கு போறேன்னு கோவமா? எதுக்குதானா? அவசியம் போயாகணுமா? என்ன லட்சுமி இப்படி கேக்குற? கவர்மெண்ட் வேலைனா வெளியூருக்கு அனுப்புவாங்க, டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் என்ன அமெரிக்காவா போறேன்? பக்கத்துல இருக்க கோயம்புத்தூருக்கு தானே போறேன். 15 நாள் இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள வந்துட போகுது. ஏய் உன்கிட்ட போன் இருக்கு, என்கிட்டயும் போன் இருக்கு, கிட்டதான் கொஞ்சம் தள்ளிவாயன். உனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீ என்கிட்ட போன் பேசிக்கலாம். அப்பாவும் அம்மாவும் நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. சரி எல்லாம் ஓகேவா? 15 நாள் தனியா இருக்க போறேன். 15 நாள்னா? 15 நாள் உன்ன பாக்காம இருக்க போறேன். பாக்காம இருந்தா? ஐயோ என்ன பாக்க உனக்கு பாவமா இல்லையா? பாவமா இருந்தா? ஏன் அங்க போற? அம்மா கூப்பிடுறாங்க. எங்க? உன்னோட கடமையில எக்காரத்தை கொண்டு மாறாத. எதுவா இருந்தாலும் உன் கடமையை செய்ய, எல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாப்பா. பத்திரமா போயிட்டு வாப்பா. உங்க அப்ப எனக்கு சேர வேண்டிய நகையும் பணத்தையும் ஏமாத்திட்டான். ஆனா உனக்கு மட்டும் கட்டிக்க தாலி, படுக்க படுக்க தலகாணி, கொட்டிக்க வெள்ளி, மருமகள் என்ன இப்படி பேசுறா? சரியா வாங்கி கொடுத்துட்டான். இந்த பாரு, உங்க அப்ப வாயில பணம் பாக்கியும் நகை பாக்கியும் இப்படி இருப்பாங்களா உலகத்துல? அது முழுசா என் கையில கிடைக்கிற வரைக்கும் உன்னை இந்த குடும்பத்து மருமகளா முடியாது. இந்த குடும்பத்து வாரிசை நீ உன் வயித்துல சுமக்கவும். நீ சொல்லிதான் இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனா? எனக்கு என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் எல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போ. கொஞ்சம் காஃபி வச்சு குடிங்க. எனக்கு எதுவும் வேணாம். நீ எப்ப என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பவே ஏன் நிம்மதி என் போச்சுடி. என் பிள்ளைக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணாதான் நீ நிம்மதி. என்ன ஏய், என்ன கண்ணீர் வடிக்கிற? ஏண்டே உன் குடும்பத்துல இப்படிதான் பசமே வேலை காட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? கண்ணீர் வடிச்சு நாடகம் பாடிட்டு இருக்கீங்க. கண்டுபிடாது நினைக்காத, செத்து ஒழி. என்ன நாடகத்தை படிச்சு நடிக்கிறதுக்கு போச்சியா?
பாத்தீங்க வர்க்கடா பாம்பார பாரு ஏய் போற கூடி என்ன பண்ணிட்ட ஏ பசங்களா போதி தர்மர் நாட்டுக்காக என்ன செய்தார் நீ சொல்லு போதி தர்மர் நாட்டுக்காக என்ன செய்தார் என்ன செய்தார் என்ன செய்தார் போதி தர்மர் நல்லவர் வல்லவர் மிகப்பெரிய கெட்டிக்காரர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எவ்வளவோ அரும்பாடுபட்டு நல்லதொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் இருந்தாலும் கையில காசு இல்லாத மோசம் எதுவுமே செய்யலங்க யோ நான் உன்னைய கேட்டேன் போயாவில்ல போனாய முகத்துல இது என்ன பூவு கண்ணாடியில பாட்டு இது என்னது ட்ரெஸ் பாதி கைய காணோம் ஏன் அத்த இப்ப சுடிதார் போட்டா என்ன தப்பு எதுத்து வேற என்ன பேசுறியா இங்க பாரு என் புருஷன் ஊருக்கே பஞ்சாயத்து பண்றவரு வீட்டுல எனக்கு அணுகி இருக்கிறவரு புரியுதா நீ ஏன் பேச்சதான் கேட்கணும் பேசுன இருக்க மாட்டேன் தேவையான சாரு நம்ம ஏமாத்தையே பழகம் நடத்தியாச்சு இதுக்கு மேல எவனையும் ஏமாத்த முடியாது நம்ம நல்லா சம்பாதிக்கணும்னா ஒரே வழி போலி சாமியார் மேட்டர் தான் என்ன சரி நில்லு பெரியவரே சொல்லுங்க ஒரு நல்ல வேலை இருக்கு வரீங்களா செய்யறேன் மூணு வேளை சாப்பாடு போட்டு 100 ரூபாய் பணம் கொடுத்தேன் செய்யறேன் என்னடா சந்திரு ஆளே காணா எங்க போயிருப்பான் சரி அவன் வரலன்னா விடு பாத்துக்கலாம் முதல்ல இந்த சாமியாருக்கு என்ன பேர் வைக்கலாம் என்ன ஹேய் இதை கட்டி விட்டு லங்கோடன் பேர் வச்சிடலாமா ஓகேவா ஓகே கூட சாமி சேர்த்துக்கடா இங்கே பேர் லங்கோடு சாமியார் தான் இந்த பையில கட்டிக்க பா போலாம் வீட்டுக்கே வர்றதில்ல சாமி இதுக்கு ஏதாவது நல்ல வழி சொல்லுங்க சாமி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எருமாட்டு மூத்திரத்தை பொடிச்சு உன் புருஷ மூஞ்சில ஊத்து ரொம்ப சந்தோஷம் சாமி வாழ்க லங்கோடு சாமி வாழ்க
அமெரிக்கால இருந்து புதுசா லங்கோடு சாமியார் வந்திருக்காரு, அவருக்கு பாத பூஜை போடணும். கடைக்கு 500 ரூபாய் வசூல் பண்றான், 500 ரூபாய் கொடு. நானே பொண்டாட்டி புள்ளி வச்சு கஷ்டப்படுறேன், சாமியார்னு சொல்லிட்டீங்க, 50 ரூபாய் தரேன், அதுதான் என்னால முடியும். என்னதே 50 ரூபாவா? கடையை ஒழுங்கா நடத்தணுமா இல்லையா? ஒரு பொருள் இருக்காது, புரியுதா? சாமியார் பேரை சொல்லி ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பொண்டாட்டி புள்ளி வச்சு நைட்டு பல்மா கஷ்டப்பட்டு கடையை நடத்திட்டு இருக்கான். எவனோ அமெரிக்கா இருந்து வர்ற சாமியாருக்கு பாத பூஜை பண்ண சொல்லி காசு கேக்குறீங்களே, உங்க காசை போட்டு செய்யுங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? விலைவாசி என்ன கடை அடைக்கிறீங்களே, எவனா செத்து போன கடை அடைக்கிறீங்களே? எவனோ ஒரு ரெடிப்பா வந்து உங்க கடையில உள்ள பாட்டில அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். இப்ப எங்கயா போச்சு உங்க வியாபார சங்கம் எல்லாம்? இப்ப எங்கயா போச்சு உங்களோட ஒற்றுமை எல்லாம்? அடிச்சு துரத்திங்க அவனோட. இதே பொழப்பா போச்சு அவங்களுக்கு, இதே பொழப்பா போச்சு அவங்களுக்கு. நமக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு இவனுங்க 500-1000 ஆட்டைய போடுறானுங்க. ஆஹா, சரிப்பட்டு வராதுரா. உனக்கு இந்த லங்கோடு வேணாம், சாமியார் வேஷமும் வேணாம். உனக்கு ஃபோன் இருக்கேடா, எதுக்கு ஃபோன் போடுங்க? என்னடி போய் தொலை, திருப்பி வராத, போறதும் போற, அப்படியே செத்து தொலை, செத்து போடி. நீ செத்து போடாத, என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணை தேடி வீடு நிறைச்சு பாப்ப. நீ வந்து எனக்கு என்னடி புனியும்? போய் சாவடி, போடி, போய் தொலை. ஏய் வெள்ளி போட்டு சொன்ன போட்டியா? தண்ணி கொதிக்குதா இல்லையா? கொதிக்குதா? அத்தா கொதிக்குது. அந்த பையன் இருக்கட்டும். வீட்டுக்கே வரதில்ல. இப்ப ஒன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டா, அவ ஏன்ட்ட ஒட்ட மட்டும் சண்டை போடலாமா? சரியா தெரு முழுக்க சனியை பிடிச்சவ யாரை பார்த்தாலும் ஒம்பழுத்து வச்சிருக்கான். இதனாலதாம நான் சரியா வீட்டுக்கே வரதில்ல. நீ வந்த பிறகுதாம வீடு வீடா இருக்கு. எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பிசினஸ் சீக்கிரம் வந்துருவா, பேசிக்கலாம். நீ போமா, நீ போய் சாப்பிடு, நான் பேசிக்கிறேன். வாப்பா, என்ன இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஐயப்பனு போன் போட்டேன், கிடைக்கல, நீயே வந்துட்டியா? வா. சரிங்க, உட்காரு. அண்ணிங்கண்ணா வெளியே போயிருக்கா, இப்போ வந்துருவா, நீ உட்காரு. அம்மா லட்சுமி, இதோ வரேன் மாமா. மாமா வந்துருக்காரு பாரு. நல்லா இருக்கிறியாம்மா? காப்பி எடுத்துருவாம்மா. எங்க வீட்டு பொண்ணு எப்படி இருக்கு? என் பொண்டாட்டி எதோ திட்டுவா போல இருக்கு, ரெண்டு மூணு நாள் ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏன்ட்டு சொன்னிச்சு, நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீயும் வந்துட்ட, குடும்பம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால நீயும் என் புத்திமை சொல்லிட்டு பத்தி போய் சொல்றேன். வைமா, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. அக்கா அக்கா அத்தா எல்லாம் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தி அக்காட்ட சொல்லிட்டு இருக்காத. சரிங்கண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ உங்க புத்திமதி சொல்லிட்டு போ. சரிங்கண்ணா. ம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ம், நீ மட்டும் சொல்லிட்டு போ. நான் பக்குவமா சொல்லிடுறேன். மாமா வரேன்ப்பா. ம் ம், மாமாவுக்கு சாப்பாடு போடுமா? உட்கார்மா. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? மாமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மாமா, இங்க இருக்கவே கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுக்கே போயிடுறேன் மாமா. சொன்னதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா. சரி நான் கிளம்புறேம்மா. சூப்பனா வாழ்வில் மகிழ்ந்து
சுப்பிரமணிய சுவாமி உன்னை மதந்தா. ஏய் நிப்பாட்டு, என்ன பாரு நீ, என்னமோ சொப்பன சுந்தரி நொப்பன சுந்தரி பாடிட்டு இருக்க. அவன் அவன் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். இந்த காலத்து பிகரை கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாட்டை பாடுவியா? நல்லா டக்கரை எடுத்துட்டு பாப்போம். கொஞ்சம் வெயிட்டா கவனிக்க முடியுமா? பாடு கவனிக்கிறேன். எப்படி பாப்பலாம்? நெருங்கி கொஞ்சம் உரசு, அது சுகமே தனி தினசு. ரோட்டோரம் ஓடு தம்மா சாக்கடை, சாக்கடையின் பக்கத்துல பூக்கடை, அந்த பூக்கடையின் பக்கத்துல டீ கடை. அவ சுட்டு சுட்டு போடு ராண்டி மெதுவடை. நான் வடையத்தான் திம்பனா, பிகரத்தான் பாப்பனா. நான் வடையத்தான் திம்பனா, பிகரத்தான் பாப்பனா. டக்கரு டக்கரு டக்கரு, ஏ டாப்பு டக்கரு டக்கரு. பிகரு பிகரு பிகரு, நெஞ்ச வாட்டி வதைக்கும் பிகரு. இந்த பெருசு வச்சுக்கோ. இந்த 100 ரூபா போதுமா? சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே. சங்கல்பம் பண்ணிங்க. என்ன மக்கன் கலங்கிருக்கே, என்ன விஷயம்? எந்த ஒரு குறையும் இல்லாம பார்வதி பரமேஸ்வரன் திருவடி துணை கொண்டு உங்களோட கவலைகள்லாம் நிவர்த்தியாகி உங்கள் மன கஷ்டங்கள்லாம் நீங்கி சகல சௌபாக்கியம் வந்து சேரும். பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் என்னைக்கு உங்களுக்கு உண்டு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. என்னவோ தெரியல எப்படியும் வலையில விழுந்துட்டான் சும்மா விட மாட்டேன், அவளை பொணமாக்காம விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன தெரியவில்லை, என் பையனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணை கொண்டு வரணும்னு நினைச்சேன். எல்லாம் இவனால கெட்டு போச்சு. அவளை பொணமா ஊர்வலம் அனுப்பல. என் பேர் பார்த்தா கிடையாது, பார்த்துட்டே இருங்க. மருமகன், மருமகன். ஆ அப்பா, நான் தான் விஷ்ணு பேசுகிறேன். ஆ சொல்லுப்பா, நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆ ஓகேப்பா. ஆ ஆமாப்பா, கோயம்புத்தூர்லேருந்து தான்ப்பா பேசுகிறேன். முக்கியமான மீட்டிங்க்காக டெல்லிக்கு போகணும்ப்பா, அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆ ஆமாப்பா, லட்சுமிக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் மீட்டிங்லேருந்தா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அவகிட்ட எப்படியா கன்வே பண்ணிடுங்கப்பா. சரிங்கப்பா. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்ப்பா, அப்புறமா கூப்பிட்றேன். வை. ஆ நான் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் கூப்பிட்றேன்ப்பா. ஆ சரிப்பா. Is not reachable. Please try again later. இந்தியன் தற்பொழுது தொடர்பு இல்லை. Sorry, the mobile you are calling is currently switched off. Please. Sorry, the mobile you are calling is currently switched off. Please. என் பேரு பார்த்தா கிடையாது.
கல்லீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். மார்த்தாண்டா, ஓ என்னையா, உன் அக்கா பொண்ணு செத்து போச்சுன்னு செஞ்சிருச்சு அப்படி என்ன பார்த்த அம்மாவே, நம்ம பாடையில கடக்கிறியே, நம்ம இன்னைக்கு பாடையில கடக்கிறியே. எம்மா பார்த்த அம்மா, இன்னைக்கு நல்லா இருந்தவும் சோ வணக்கம் சார். உங்களை தமிழக அரசு மதுரைக்கு கலெக்டரா நியமனம் பண்ணிருக்கு. ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்று கலெக்டர் வரும்போது நீ இல்லாம போயிட்டு லட்சுமி கண்ணு வட போகும் என்று ஒத்தி வச்ச பூங்குயிலே மண்ணு பட்டு போகும். மகாலட்சுமி மாறி இருந்தது இந்த புள்ள, பரு 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 பருன்னு வேலை பார்க்கும். இந்த பாவி பாஞ்சா கொடுமைப்படுத்தி நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டான். இவன் என்னென்ன பண்ணனான்னு யாருக்கு தெரியும், எனக்கு தானே தெரியும். இவன் நல்லாவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. உன்னை வாழவே விட மாட்டேன்டி நான். ஐயோ
ஐயோ, என் குடும்பத்தலைக்கு நினைச்சனே இப்படி அநியாயமா என் முளைய அடிச்சு விட்டுட்டாங்க. நீங்க ஒரு கதை சார். வாங்கம்மா. ஒண்ணுமே இல்லாம நடப்பிடமா போகணும் இவ. யோ, இன்னைய அழுதுட்டு இருக்க. நம்ம பையனை நம்மள கை விட்டா போலீஸ் என்னயா போலீஸ் பாயா. விலகுப்பா விலகுப்பா. வண்டியில ஏறுமா? ஏய், பத்து ஆம்பளைய ஒண்ணு சண்டை வராது. ஆனா ரெண்டு பொம்பளையும் ஒண்ணு சந்தினா ஊரு தெருவெல்லாம் அழிச்சு நாசமா போயிரு. தன்னால் சிதறிடுமே சிதறிடுமே. நீ இல்லை என்றால் என் கண்கள் தன்னால் கதறிடுமே கதறிடுமே. என் வானமே சாஞ்சதே, என் பூமியே ஓஞ்சதே, பாதைகள் தீந்ததே, வார்த்தைகள் தீம்புதே, நீராடும் என் கண்கள் போராடுதே. நீ இல்லை என்றான் நீ இல்லை என்றான் என் உள்ளம் தன்னால் சிதறிடுமே சிதறிடுமே. தோட்டமெறிஞ்சது தாங்கி நின்ன மண்ணும் அழுததே, ஆத்து தண்ணி வத்தி போனதே, ஒத்த தோணி ஏங்கி நிற்கதே, ஒசந்து நின்ன கோபுரம் தரையில் இடிந்ததே சரிந்ததே. தன்னால் சிதறிடுமே சிதறிடுமே. பிராணியாட்டம் வாழ வைக்கவே நானும் நாளும் ஆசைப்பட்டனே. யாரு கண்ணு பட்டு சுட்டதோ நீயும் என்னை விட்டு போனையே. நடந்து நானும் போகையில் நிழலும் என்னை பிரிந்ததே. காத்தாடி வானிலே காத்தின்றி தவிக்குதே. உள்ளம் தன்னால் சிதறிடுமே சிதறிடுமே. நீ இல்லை என்றால் என் கண்கள் தன்னால் கதறிடுமே கதறிடுமே. என்ன
வானமே சாஞ்சதே, இன் பூமியே ஓஞ்சதே, பாதைகள் தீந்ததே, வார்த்தைகள் தேம்புதே, நீராடும் என் கண்கள் போராடுதே. என் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருச்சு. நான் கேட்ட பைக் மட்டும் வரல. இன்னும் பத்து நாள்ல வாங்கி கொடுத்துறேன் மாப்பிள்ள. பத்து நாள் என்ன கணக்கு? நான் சொல்லி ரெண்டு மாசம் ஆகுது, அப்பெல்லாம் வாங்கி கொடுக்கல, இப்ப வந்து இன்னும் பத்து நாளுங்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, பைக் வந்தாதான் ஃபர்ஸ்ட் நைட்டு. கொஞ்சம் தயவு பண்ணுங்க தம்பி. தயவு தர்ஷனே கிடையாது. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா எவன் பேசி நான் கேட்க மாட்டேன். எனக்கு பைக் வந்தாகணும். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்க, அவ்வளவுதான். ஏங்க இப்படி பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்கல்ல, எதுக்குண்டு இப்படி சண்டை போடுறீங்க? எவ்வளவு செஞ்சிருக்காங்க, பைக் கொண்டி தானே, கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்கலாங்க. எனக்கு பைக் தாண்டே முக்கியம். உங்க அப்பா சொன்னாலும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பைக் தாண்டே முக்கியம், ஓடி. இப்ப என்ன உங்களுக்கு பைக் தானே வேணும்? இருங்க, அரை மணி நேரத்துல நான் பைக்கோட வரேன். நடிச்ச படம் வில்லு பாட்டுக்காரன். நானும் உன்னோட சந்தோஷமா இருக்க மனைவி கொடுத்தாங்க. ஒரு பைக்குக்காக உன் மனைவி இழந்துட்டிய. தாலியும் கட்டிட்டேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க விட மாட்டாங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்க யாரும் ஒன்று விட மாட்டாங்க. இனிமேல் உன் தலையெழுத்து இதோட தான் வாழணும். புரிஞ்சுதா? மறைச்சிட்டு போ. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தயவு செஞ்சு என்ன நினச்சிரு. இந்த தப்பு எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். நான் வந்திருக்காங்க, நடந்த விஷயம் நான் அவங்கள்ட்ட சொல்லு, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ பண்ண தப்புக்கு நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீயே உன் தப்பை உணர்ந்தால் தான். நான் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நீ சொல்லு. போ. என்ன இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் எதிரொலி. வரதட்சணை வேண்டாம் என்று மாப்பிள்ளை வீட்டார் தெரிவித்தனர். பெண் வீட்டார் இதனை சந்தோஷமாக கொண்டாடினர். திருச்சியில் தாலி கட்டிய பின்பு வரதட்சணையாக பைக் தரவில்லை என்று மாப்பிள்ளை முதலிரவை தள்ளி வைத்தார். மணமகள் பைக்குடன் வந்து மாப்பிள்ளைக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்ததால் மணமகள் பகிரங்க மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. மச்சான், நியூஸ் பார்த்தியா? கல்யாணம் வேற வச்சிருக்க அடுத்த மாசம். நானும் பார்த்தேன்டா. இன்னைக்கு தமிழ்நாடே ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மச்சான், எங்க வீட்டுல பைக்கே கேட்டுற போற, அப்புறம் பைனான்சியல் மேட்டர் மாதிரி உனக்கும் நடந்துட போகுது. டேய் பாத்துக்கடா மச்சான். அப்பா, பொண்ணு வீட்டில் பைக் கேட்டிருந்தில்லப்பா. பைக் மட்டும் வேணாப்பா, பைக்குன்னு கேட்டாலே ஃபைனான்சியர் ஞாபகம் தான் வருது.
இப்போ எந்த சேனலை பார்த்தாலும் இந்த மேட்ரு தான் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க. பைக்கு வேணமே வேணாம்ப்பா, தயவு செஞ்சு பைக்கை மட்டும் கேட்காதீங்க. என்ன மாமாவார் ஃபோன் பண்ணுறாரு? ஆ சொல்லுங்க மாமா. என்ன பண்ணுற? நம்ம ஏரியாக்குள்ளே பாத்திரி கொடுத்துருக்குறேங்க. சரி, இந்த டிவியை ஏதாவது பார்த்தியா? ஆ அந்த கண்டகாரமாக தான் நமக்கு கிடையாதுங்க. திருச்சிக்கு பக்கத்தில் கல்யாணத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாமல? ஆ சரி சரிங்க. மாப்பிள்ளை பைக் கேட்டாருன்னு சொல்லி போட்டு ஃபைனான்ஸ் மேட்ருங்க. ஆமாம் ஆமாம், அந்த மேட்ரு தான். சரி சரி சரி. நீ ஏதோ பைக் கேட்டுக்கிறியாமா? ஆமாம் ஆமாம், பைக் கேட்டுருக்கு. நான் வேறங்க மஞ்சள் கலருங்க. அப்பாச்சிங்க? அப்பாச்சியா? மஞ்சள் கலரா? ஆமாங்க. வேண்டாம் ராஜு, வேண்டாம் ராஜு, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ என்ன பண்ணுறீன்னா, பைக்கெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிடு. ஆ சரிங்க மாமா, சரிங்க மாமா. பஞ்சாயத்து ஆகி போயிரு. அதோ நான் பார்த்து நடந்துக்கிறேன் மாமா. நீங்கள் சொன்ன நல்லதாக தான் இருக்குங்க. நம்ம குடும்பம் பெரிய குடும்பம், கௌரவமானது. அந்த கௌரவத்தை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிரு. நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காத ராஜு. ஆமாம் கரெக்ட் தாங்க, வாஸ்தமான பேசுதாங்க. ஆ சரி ராஜு, வச்சுட்டா. ஆ சரி. அவன் வரதட்சணை எதுவுமே வேணாங்க. சத்தியமாக பொண்ணை மட்டும் கொடுத்தீங்கன்னா சரிங்க. ஐயோ பொண்ணை தவிர எதுவுமே வேணாங்க. நீங்களும் எதாவது பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லதுங்க. ஆ சரிங்க மாமா, சரிங்க மாமா, நான் வச்சுறேங்க மாமா. சரி மச்சான், எது வேணா கேளுறா, ஆனால் பைக்கை மட்டும் கேட்டுறாதரா. பைக்கை கேட்டாலே ஃபைனான்ஸ் ஞாபகம் தானே வருது. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வரதட்சணையாக பைக் கேட்டிருந்தாங்கள, இப்போ ஜாமான் மட்டும் போதும், பைக் வேணான்ட்டாங்க. அதான் திருச்சியில் நடந்ததில் பைக் சம்பவம் பெரிய பரபரப்பாச்சுல, டிவியிலலாம் போட்டாங்க பாருங்க. இது மாதிரி எல்லா மாப்பிள்ளையும் நடந்துக்கிட்டால் பொண்ணை பார்த்தவங்களுக்கு யாருக்கும் கவலை இல்லை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்கலாம், ஆனால் தைரியத்தை மட்டும் இழக்கவே கூடாது. ஆளை போறேன், நல்லா அடிச்சு போட்டா எட்டு ஊருக்கு தாங்கும் போல இருக்கு. மூஞ்சல் பாரு பொம்பளையாடி, நீ ராட்சசி பாவம், அறியாத பொண்ணு. அவனை கலெக்டருக்கு படிக்க வச்சு அவனுக்கு ஒரு பொண்ணையும் கட்டி வச்சு அவளை கொடுமை பண்ணி சாகடிச்சிட்ட. அந்த பாவனை சும்மா விடுமா? பாரு அந்த கலெக்டர் மாமனே உன்னை கொண்டாந்து உள்ள தள்ளிட்டாரு. ஐயோ பாவம், நல்ல மனுஷன், உன் புருஷன் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரையும் உள்ள தள்ளிட்ட. நீ என்ன சாதிக்க போற? ஆ நாயே, நீலாம் ஒரு பொம்பளையாடி, நீ பொம்பளை வர்க்கத்துக்கே கேவலம். நீ கலெக்டர் பேசுறேன். அஞ்சாம் தேதி மினிஸ்டர் வர்றாரு, எல்லா அதிகாரிகளும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துடணும். அப்பதான் நம்ம மேல எந்த தப்பும் இல்லாம இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுங்க. ஆ சரி.
ஏதாவது ஒரு வேலை இருந்தா கொடுங்கண்ணே. தம்பி உன் பேர் என்ன? எச்சண்ணு. எச்சையா? எச்சைங்கிற பேருக்குலாம் வேலை இல்லை, போயா. பேரை பாரு, எச்சா பிச்சன்னு. நம்ம கடையில் ஏதாவது வேலை இருக்குமாண்ணாச்சி. உன் பேர் என்ன? பிச்சை. பிச்சையா? பிச்சைக்கெல்லாம் வேலை இல்லை, போ. பழுக்கு விளாசம்னு கேட்போம். அந்த டேபிளில் என்ன வேணும் கேளுங்க. வணக்கம். என்ன வேணும் உனக்கு? ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. பேர் என்ன? எச்சு. எச்சன்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அப்போ கலெக்டருக்கு தான் வேலை கொடுப்பீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்ல. கவலைப்படாதே, நமக்கு ஆண்டவன் படி அளப்பான். அல்லல் படம் சிக்காலியே, அவதி படம் தாய்மார்களே, பாகா போன பெரியவர்களே நில்லுங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரி கதைய கொஞ்சம் கேளுங்க. வயிற்று வலி காய்ச்சல் போய் படுத்தாம தையில கத்திரிக்கோல உள்ள வச்சு கண்ணம்மா, டாக்டர் தச்சு போட்டு முழிக்கிறாண்டி பொண்ணம்மா. அல்லல் படும் சிக்காலிய, அவதி படும் தாய்மார்களே, பாலா போன பெரியோர்களே நில்லுங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரி கதைய கொஞ்சம் கேளுங்க. பாகிஸ்தானுக்கு இலங்கைக்கு தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, உள்ள பாம்பு கடிச்சு துடிக்கிறாளே கண்ணம்மா, உள்ள பாம்பு கடிச்சு துடிக்கிறாளே கண்ணம்மா. டாக்டர் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாண்டி பொண்ணம்மா, டாக்டர் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாண்டி பொண்ணம்மா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களே, விவசாயிகளே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இந்த தஞ்சை மாவட்டத்தில் மாபெரும் விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ளோம். பிச்சை கட்டிங் கூட சீக்கிரம் தொண்டை போயிடுச்சு. வருத்தப்படாத வாலிப இளைஞர்களே, பெருங்குடி மக்களே, நமது தஞ்சை மாவட்டத்திலே ஒரு மாபெரும் போட்டியை நடத்த உள்ளோம். முதல் போட்டியாக கிரிக்கெட்டும், இரண்டாவதாக ஆண்களுக்கான டிரைவிங் போட்டியும், மூன்றாவது பெண்களுக்கான நீச்சல் போட்டியும் நடத்த உள்ளோம். கிரிக்கெட் போட்டிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 25,000, ஆண்களுக்கான டிரைவிங் போட்டியின் பரிசாக ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டும், பெண்களுக்கான நீச்சல் போட்டியின் பரிசாக 5 பவுன் தங்க சங்கிலியும் வழங்க உள்ளோம். இந்த அரிய வாய்ப்பினை உங்களுக்கு அள்ளி வழங்குபவர்கள் எச்ஐ அண்ட் பிச்சை, பிச்சை அண்ட் எச்ஐ, எச்ஐ அண்ட் பிச்சை. இந்த கிரிக்கெட் போட்டியில் யாரும் வெற்றி பெறவில்லை, அதனால் ஆண்களுக்கான டிரைவிங் போட்டியை உடனடியாக தொடங்குகிறோம். இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் டிரைவிங் போட்டி நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு புல்லட் வழங்கப்படும். அதுவோ அந்த எல்லை கோட்டை 1 நிமிடத்தில் தொடுபவர்களுக்கு இந்த புல்லட். ஜெயிப்பவர்களுக்கு இந்த பரிசை வழங்குபவர்கள் எச்சை என்கிற பிச்சை, பிச்சை என்கிற எச்சை. துபாயில நான் ஓட்டல வண்டியடா, இந்த புல்லட் எனக்கு தான். ஏய் ஜப்பான்ல நான் ஜாக்கி ஜாங்கே வண்டி ஓட்டுவேன்டா, இந்த புல்லட் எனக்கு தான். டிரைவிங் போட்டின்னு சொல்லி பணத்தை கட்டலாம், என்ன பா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
நம்மள மாதிரி இதுக்கு சரக்கு போட்டத ஓடுமோ? டேய் கார் போட்டின்னு சொல்லிட்டு ரோலர் கொண்டு வச்சிருக்கீங்களா? ஸ்டியரிங் மட்டும் தான்டா சுத்துது, வீல் சுத்தவே இல்லையடா. எறங்கி தள்ளணுமோ? டேய் அது கார்னு சொன்னானுவ, ரோலர் அணைக்க வச்சு ஏமாத்தி விட்டாங்களே. அது எங்கடி சுத்துனாலும் வண்டி நவர மாட்டேங்குது. ஆறாய் அவுத்துட்டாங்களோ. போட்டியில் யாரும் அந்த எல்லை கோடை தொடாததால் யாருக்கும் பரிசு வழங்கப்படவில்லை. ஆகையால் இந்த புல்லட் கம்பெனியே சாரும். இப்படிக்கு எச்சை அண்ட் பிச்சை, பிச்சை அண்ட் எச்சை. வண்டி பேப்பர் எல்லாம் கரெக்டா இருக்கு சார், அநியாயமா காசு குடுக்குறாங்க சார். யோ, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன குறை வச்சிருக்கு? இவனை பாரு, மூணு நாளா பாம்பில இருந்து வரங்கிறான். பொண்டாட்டி, புள்ள, அண்ணன், தம்பி, சொந்த பந்தம் அத்தனை பேரையும் விட்டுட்டு ஊர் வந்து சேர வரைக்கும் அவனோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. நீ செத்து போனா கூட நாளைக்கு உன் பிள்ளைக்கு வேலையை கொடுக்கும். ஏன், உன் பொண்டாட்டிக்கு காலம் முழுக்க கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்கும். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இவன் செத்தானா, அவன் பொண்டாட்டி பிள்ளைலாம் தெருவில் பிச்சு எடுக்கும். அவங்க சொந்த பந்தம்லாம் வந்து ஒரு நாள் அழுதுட்டு அவங்க பாட்ட போயிடுவாங்க. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புனால தான் ஏசி டிசி கம்பெனி ஏஜிபி வரைக்கும் மாத்துறாங்க. உங்களையெல்லாம் கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரே காலத்தினால தான் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. நீங்கள் திருந்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. கூட அவன் காசை. சாரி சார். போயா, ரொம்ப நன்றி. எந்த போலீஸ்கார மாமூல் கேட்டாலும் பேப்பர் கரெக்டாக இருந்தா கொடுக்காத போயா. உங்களை மாதிரி மாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி டிரைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ்லெஸ் ஃபெலோ, இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களால் பொதுமக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவமானம். யூ ஆர் ஒன் இயர் சஸ்பெண்டட். கோ. தேங்க்யூ வெரி மச். உண்மையை தான் சொன்னேன். இப்பொழுது பெண்களுக்கான நீச்சல் போட்டி நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 பவுன் தங்கச் சங்கிலி ரெடியாக உள்ளது.
மருமக சொன்னா கேக்குறியா? அஞ்சு பொண்ணு அஞ்சு பொண்ணு என்ன ஆவுறது? போட்டி வச்சா கொண்டே போடுவேன். அதுதான காலத்துல வீட்டுக்குள்ள இருக்காம இங்க வந்து போட்டியில கலந்துக்கிறியா? பிச்சை, நம்ம பண்ண போர்ஜல ரெண்டு மூணு கேள்வி உயிர் பூசலாடுது. இப்ப ஊர் மக்களும் அடிக்க வராங்க. முதல்ல நம்ம கெட்டப் மாத்திரம், அப்பதான் நம்மளால பொழைக்க முடியும். சரியா? போலீஸ் வேற நம்மள தேடிட்டு இருக்கு. ஆமா, அதனால நம்ம முதல்ல கெட்டப் மாத்தினாதான் இந்த ஊர் மக்களை நம்மளால நம்ப வைக்க முடியும். புரியுதா? ஓகே, டன் ஆச்சு. வணக்கங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆ, சொல்லுங்க. நாளைக்கு நம்ம ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்க. ஆ, நீங்க கொஞ்சம் பஞ்சாயத்து வர முடியுமா? ஆ, இல்லங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன விஷயம்? உங்க அப்பாவை பத்தி தான் பேசணும், அதுக்காக தான் கூப்பிடுறோம். ஆ, சரிங்கய்யா. வர ஞாயிற்றுக்கிழமை 20-ஆம் தேதி நானே நேர்ல வரேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆ, சரிங்கய்யா. அவசியம் உங்களை எதிர்பார்க்கறேன். ஆ, சரிங்கய்யா, கண்டிப்பா வரேன். நன்றி தம்பி. சரி. பெரிய அரசியல்வாதியை பார்க்க போறேன்னே. சரி, பழம் வேணும்னு தாராளமா தரேன். சொல்லுங்க. ஆப்பிள் 5 கிலோ கொடுங்க. சரி. சாத்துக்குடி 4 கிலோ, திராட்சை 4 கிலோ, வாழைப்பழமும் 4 கிலோ கொடுத்துருங்க. மொத்தம் 1600. என்னது, 2000 வரலையா? இந்தியாவிலேயே முத ஆளா பழத்தை வாடகை கேட்டு இப்பதான் பாக்குறேன் நான். எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ பேரோட எவ்வளோ ஊருக்கு போயிருப்பேன், எவ்வளோ ஆட்டியை போட்டிருப்பேன். எங்கிட்டயே ஆட்டிய போட பார்க்குறியா நீ? போடா போ. ஐயா சாப்பிடியா? உன்னால சாப்பிடல, செத்துக்கிட்டு போயிட போற. சாப்பிடியா ஐயா? எந்திரிச்சு சாப்பிடியா. Yeah.
பின்பு புண்பட்டு கிடக்கும் இடமோ இதுதான். மச்சான் சைடு சொல்டா. குடி 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 குடிய கெடுக்கும், குடி குடிய கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், உங்க பழக்கம் நுரையீரலை அழிக்கும். இத சொல்லி சொல்லி விக்குதடா அரசாங்கம் நமக்கு, ஆனாலும் திருந்தாம குடிக்கிறமே எதுக்கு. ஒருத்தனுக்கு குடும்ப சண்டடா, ஒருத்தனுக்கு காதல் தோல்விடா, ஒருத்தனுக்கு அப்ப சாப்பிடா, ஒருத்தனுக்கு வாழ்க்கை விரத்திடா. சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சு, வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சு, சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சு, வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சு. அசோக் 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 உடம்புக்கு நல்லதுங்கிற மற்றவளும் மென்சன் ஹவுஸ் மெண்டலுக்கு நல்லதுங்கிற சிக்னேச்சரும் டீச்சர்ஸும் சிந்தனைக்கு நல்லதுங்கிற மாத்திரையும் டானிக்கும் எதுக்குமே நல்லா இல்லைங்கிற மானிட்டரும் வாட்டரும் மனசுக்கு நல்லதுங்கிற நெப்போலியனும் ஜானக்ஷாவும் நினப்புக்கு நல்லதுங்கிற கண்டுபிடிச்சது நாம வாழறதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கல ஏண்டா. குடி 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 காபி குடி டீ குடி ஜூஸ் குடி தேனு குடி பால குடி மோர குடி. மாங்காவும் உறவ வளக்குது இங்க, ஆபாயிலும் அவிச்ச முட்டையும் அன்ப வளக்குது. 65 பெப்பரும் சிரிப்ப கொடுக்குது இங்க, சோடாவும் சுண்டலும் சோகம் தேக்குது. உப்பு கடல மிச்சரும் மனச தேத்துண்டா இங்க, தந்தூரியும் சைனீஸும் தத்துவம் தருண்டா. சத்தியமும் தர்மமும் தாராளண்டா இங்க, சமத்துவமும் சந்தோஷமும் ஏறாரண்டா. சைடி சரக்கும் தாண்ட வாழ்க்கையா இருக்கு, இத மாத்திக்கிட்டா குடும்பத்தோட குதூகலம் நமக்கு. சைடீஸும் சரக்கும் தாண்ட வாழ்க்கையா இருக்கு, இத மாத்திக்கிட்டா குடும்பத்தோட குதூகலம் நமக்கு. அசோக் 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 அசோக். குடி 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 குடிய கெடுக்கும், குடி குடிய கெடுக்கும். குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், பழக்கம் நுரையீரல அழிக்கும். இத சொல்லி சொல்லி விக்குதட அரசாங்கம் நமக்கு, ஆனாலும் திருந்தாம குடிக்கிறமே எதுக்கு. ஒருத்தனுக்கு குடும்ப சண்டடா, ஒருத்தனுக்கு காதல் தோல்விடா, ஒருத்தனுக்கு அப்ப சாப்பிடா, ஒருத்தனுக்கு வாழ்க்கை விரட்டிடா. சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சி, வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சி, சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சி, வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்கும் குடிக்கிற மச்சி. நான்
பாரா. எல்லாருக்கும் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. என்ன தம்பி, நீங்க பாட்டு அம்மா அப்பான்னு கூட பாக்காம உள்ளத்துக்கு போட்டீங்க. அவர் ஊருக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நல்லதுதானே பண்ணிட்டு இருந்தாரு. உங்க அம்மா பண்ண தப்புக்கு அவரு என்னப்பா பண்ணுவாரு? ஒரு தடவையாவது அவரு போய் பாத்தியாப்பா. இதுக்குதான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாராப்பா. எங்கப்பா நல்லா இருந்தாங்க. ஊருக்கெல்லாம் நிறைய பஞ்சாயத்து பண்ணி நிறைய குடும்பங்களை வாழ வச்சிருக்காரு. ஏன் உங்களுக்கே பல நல்லதுகளை செஞ்சிருக்காரு. ஆனா அவரு தன்னோட பொண்டாட்டிய, அதாவது என்னோட அம்மாவை அடக்க முடியாம போனதுனால என்னோட மனைவியை நான் இழந்துட்டேன். இதனால எனக்கு தானே நஷ்டம். நான் ஒரு கலெக்டரா இருந்து என் வீட்லயே நடக்கிற தப்ப தட்டி கேட்க முடியலன்னா ஊர்ல நடக்கிற தப்ப நான் எப்படிங்க தட்டி கேட்க முடியும்? என் பொண்டாட்டின்னு இல்ல, ஊர்ல எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் நான் இதே முடிவு தான் எடுப்பேன். இது என்னோட சொந்த விஷயம், நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். ஊர் பெரியவங்களா மரியாதை கொடுத்து கூப்பிட்டதுனால நான் இங்க வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க. வரங்க. கிரிக்கெட் போட்டி வச்சு சார், அது போல் சரி. கிரிக்கெட் என்னன்னு தெரியுமா சார்? ஊர் மக்களுக்கு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல கிரிக்கெட் பாக்குறேன் சார். இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற போட்டியை பார்க்க போயிட்டோம். அவனுக்கே பொறுப்பு இல்லாத போது எங்களை மட்டும் கேக்குறீங்க? நீச்சல் போட்டியில விளம்பரம் பண்ணி நீச்சல் போட்டி நடத்தினேன் சார். இதுல வயசு போனவங்க யாரும் கலந்துக்கல சார். வயசான கிழமைங்க தான் வந்தாங்க. அஞ்சு போ நகை பரிசுன்னு விளம்பரம் படுத்தணும். அதுக்காக மகனுடைய மருமகனுடைய சண்டை போட்டுட்டு நான் அஞ்சு போ நகைக்காக வந்து போட்டியில கலந்துக்கிட்டாங்க சார். அது எங்க தப்பு இல்லை சார். அதனாலதான் சார் ஏமாத்துவேன். டிரைவிங் போட்டின்னு ஒன்று வச்சேன் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு யாரும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாமல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும்னு வந்தாங்க சார். அவங்கள ஏமாத்தணும்னு ரோடு ரோலர் காமிச்சு ஓட்ட சொன்னேன் சார். அவங்க குடுத்து மாதிரி அடிச்சு நல்லா நாங்கள் ஓடிட்டோம் சார். இதுதான் சார் நடந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் எங்களுக்கு எச்சப்பச்சு பேர் வச்சுனால எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கல சார். அலைஞ்சு அலைஞ்சு வேலை தேடி ஒன்றும் கிடைக்கல சார். அதுக்கப்புறம் தான் சார் இப்படி பண்ணோம். எங்கள் அப்பா அம்மா இப்படி பேர் வச்சதுக்கு நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம்? சீக்கிரமா என்ன ஒருத்த அடிச்சிட்டான் சார். யார் அடிச்சா? அவன் பேரு எச்ச சார். அவனோட நம்பர் இருக்கா? இருக்கு. கொண்டாங்க. Ooh, ooh, ooh.
ஹலோ யாருங்க ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேன் சொல்லுங்க சார் உன் பேர்ல கம்ப்ளைன்ட் வந்திருக்கு என்ன கம்ப்ளைன்ட் சார் ஸ்டேஷனுக்கு வாயா சொல்றேன் சரி சார் நான் வந்துறேன் சார் சீக்கிரம் உட்கார் மாபி ஹலோ சொல்லு அப்புறமா பேசுறேன் வை வைடின்னு சொல்றல்ல நீதான் எச்சையா அந்த அம்மா வச்சியா அடிக்கல சார் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இல்ல சார் நான் அடிக்கவே இல்ல சார் அடிக்கல சார் என்ன அடிச்ச இடத்த காட்ட சொல்லுங்க சார் அதுக்கு அப்புறம் நீங்க என் மேல என்ன கேஸ்னாலும் போடுங்க சார் நான் மாமா நான் ஏத்துக்கு சார் அடிச்சான் சார் அடிச்சனா அடிச்ச இடத்த காட்டுமா அப்பதான் எஃப்ஐஆர் போட முடியும் சொல்ல முடியாது சார் சொல்ல முடியாதுனா எப்படிமா கேஸ் போட முடியும் அடிச்ச இடத்த காட்ட முடியாது சார் சொல்ல முடியாதுனா போ நான் வேற அடிச்ச இடத்த காட்ட சொல்றேன் வம்சத்தை இழந்தான் இந்த நிலைமை என் எதிர்க்கு கூட வரக்கூடாது
தவறு செய்பவர்கள் உணருங்கள்.